அன்பு சகோதர சகோதரிகளே, கர்ம வீரர் காமராஜர் ஐயாவை பத்தி இந்த மேடையில ஒரு மனிதன் குறைவாக பேச வேண்டும் என்றால் அது நான் தான். காரணம், அவரை பார்க்கவில்லை, அவரோடு பழகவில்லை, மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசியதை கேட்டு இப்படிப்பட்ட ஒரு மனிதன் வாழ்ந்திருக்கின்றார் என்று நானும் உங்களை போல் மெருகேற்றிக் கொண்டிருக்கின்றேன். அதே போல தமிழகத்திலே ஒரு அரசியல் மாற்றம், ஆட்சி மாற்றம் இரண்டும் நடக்க வேண்டும் என்று மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எப்படி கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார்களோ அதிலே நானும் ஒருவனாக இருக்கின்றேன். நான் சார்ந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியும் சரி, மேடையில் இருக்கக்கூடிய எங்களுடைய தலைவர்களும் சரி, தொண்டர்களும் சரி, கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றோம். தமிழகத்திலே ஆட்சி மாற்றம் நடக்க வேண்டும் என்றால் முதல்ல அரசியல் மாற்றம் நடக்க வேண்டும் என்பது நம் எல்லோருடைய கருத்து. அரசியல் மாற்றம் நடக்காம ஆட்சி மாற்றம் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. 2026 புதிய ஒரு ஆட்சியை பார்க்க வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கூட்டணி ஆட்சியை பார்க்க வேண்டும். முக்கியமான தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக நல்ல முடிவுகளை இந்த ஆட்சி எடுக்க வேண்டும் என்று நினைத்தால் இப்ப இருக்கக்கூடிய அரசியல்ல ஒரு பெரிய மாற்றத்தை நாம் நடத்தி காட்ட வேண்டும். பெருசா நமக்கு நாட்கள் இல்லைங்க, ஒரு சராசரியாக 500 நாட்கள் இருக்கிறது, தோராயமாக 500 நாட்கள் இருக்கு. இந்த வாய்ப்பை நாம் நழுவ விட்டால் மறுபடியும் இது போல ஒரு வாய்ப்பு கிடைக்குமா எனக்கு தெரியாதுங்க. மறுபடியும் மக்கள் நம்பிக்கை வைப்பார்களா எனக்கு தெரியாது. தமிழகத்தினுடைய அரசியல் சூழல், இந்தியாவினுடைய அரசியல் சூழல் இது போன்ற ஒரு கூட்டணி ஆட்சிக்கு மறுபடியும் வித்திடுமான்னு கேட்டீங்கன்னா தெரியாது. இந்த 500 நாட்களை நாம் முறைப்படி எவ்வாறு பயன்படுத்திக் கொள்கின்றோமோ அது 2026 தமிழகத்தில் எப்படிப்பட்ட ஆட்சி வரும் என்பதற்கு சான்றாக இந்த 500 நாட்கள் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் மட்டுமல்ல எங்களுடைய வேள்வியும் கூட. அன்பு சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார், இன்னைக்கு நாம ஜி கே வாசன் ஐயாவை பத்தி பேசுறோம், கர்ம வீரர் காமராஜர் ஐயாவை பத்தி பேசுறோம். இன்னைக்கு கர்ம வீரர் காமராஜர் ஐயாவை போல இந்திய அரசியல்ல ஒரு மனிதன் அவருக்கு நிகராக ஒரு ஆட்சியை கொடுத்திருக்க முடியும். ஆனால் ஆண்டவன் அந்த கருணை அவருக்கு கொடுக்கவில்லை என்றால் அது ஜி கே மூப்பனார் ஐயா மட்டும்தான். வேறு யாருக்குமே அது பேசுவதற்கு கூட அந்த தகுதி இல்லை. அவரை சார்ந்தவர்கள் எல்லோரும் இங்க இருக்கும். ஆனா நல்லா உத்து பாத்தீங்கன்னா முதியவர்கள் அதிகமாக அமர்ந்திருக்கின்றனர். முன்னிறுக்கியாக இருக்கட்டும், இந்த முழு பகுதியாக இருக்கட்டும், மேடையின் மீது இருக்கக்கூடிய தலைவராக இருக்கட்டும், முதியவர்கள், வாழ்க்கையில நேர்மையாக இருந்தவர்கள், எந்த ஒரு தவறும் செய்யாதவர்கள், ஜென்டில்மேன் பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டில் இருக்குன்னா அது தமிழ் மாநில காங்கிரஸ்ல தான் இருக்குன்னு சொல்ற அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய, நான் கைதட்டலுக்காக சொல்லிங்க ஐயா, எதற்காக இந்த கருத்தை நான் பதிவு செய்யறேன்னா இதை எப்படி இளைய தலைமுறைக்கு நாம கொண்டு செல்ல போறோம். 40 விழுக்காடு வாக்காளர்கள், 40 விழுக்காடு வாக்காளர்கள், வாக்காளர் பெருமக்கள் இன்னைக்கு வந்து 38 வயசு கீழே 40 விழுக்காடு இருக்கிறாங்க. 18 வயசு, 28 வயசு, 38 வயசு, 40 விழுக்காடு வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இந்த 40 விழுக்காடு வாக்காளர்களுக்கு கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவனுடைய புகழை பற்றி தெரியுமான்னு கேட்டீங்கன்னா ஒரு தமிழருமை மணியன் ஐயா பேசும் பொழுது கேட்டு தெரிந்து கொள்ளலாம், அல்லது மேடையின் மீது இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசும் பொழுது கேட்டு தெரிந்து கொள்ளலாம், அல்லது அன்புமணி ராமதாஸ் ஐயா ஆதாரபூர்வமாக தமிழகத்துல என்ன தவறு நடக்குது, எதற்காக மாற்றம் வேண்டும் என்று பேசும் பொழுது அதை ஒப்பிகை செய்து பார்த்து கொள்ளலாம். அவங்க கிட்ட எப்படி நாம கொண்டு போக போறோம். அதற்கு ஒரு பெரிய முயற்சியாக திருச்சியில எல்லா தலைவர்களையும் அழைத்து நம்முடைய மக்கள் தலைவர் ஐயா ஜி கே வாசன் அவர்கள் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. அதற்காகத்தான் இந்த கூட்டங்கள்.